Hello viewers, I'm Aitli. In 11th Max Integral Calculus Exercise 11.8 la, second sum in the video la paaka porom. Question paarenga. Integrate with respect to x kuduthadala integration symbol potukuren kuda dx nu ezhudikuren. Inga question paathina multiply la irukku e power minus 4x sin 2x irukku. நமக்கு நல்லா தெரியுது ஒன்று ஒன்றுத்தோட டிஃப்ரென்ஷியேஷன் கிடையாது. அப்படி இல்லைனாலே இமீடியட்டாக என்ன பண்ணுவோம், டிஃப்ரென்ஷியேஷன் இல்லை அப்படின்னா நம்ம வந்து யூடிவியில் தான் இது சால்வ் பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸாக போகும். ஏன்னா இது ரெண்டுமே சம்மந்தம் இல்லைன்னும் போது திருப்பி இது ரெண்டுமே ரிப்பீட் ஆகிட்டே வரும். ஏன்னா இதோட டிஃப்ரென்ஷியேஷன் மறுபடியும் ஈல வரதுனால இதோட டிஃப்ரென்ஷியேஷனோ இல்லை இன்டக்ரேஷனோ ஈலியே தான் வரும். இதோட டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷன் ட்ரிக்னோமெட்ரி ரிலேஷனாக தான் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒன்றோட ஒன்று திருப்பி ரிப்பீட்டே ஆகிட்டே இருக்கும். நம்ம ஏற்கனவே அதை ஃபஸ்ட் ரோமன் லெட்டரில் பார்த்தோம் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம். சரி, இந்த மாதிரி இருக்க சம்ஸ் இ பவர் சம்திங் வருது கூட சைன் வருதுன்னா உங்களுக்கு ஒரு ஈஸி ஃபார்ம்லாம் நான் சொல்லித்தரேன். என்ன ஃபார்ம்லாம் பாருங்கள், இ பவர் ஏஎக்ஸ் சைன் பிஎக்ஸ் டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணணும்னா ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்டு ஏ சைன் பிஎக்ஸ் மைனஸ் பி காஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் சி. இதுதான் இந்த ஃபார்முலா. ஸோ இது வந்து சைன் வரும்போது சைன் ஃபஸ்ட்டு வரணுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, மைனஸ் காஸ். ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் இது ஜஸ்ட் ஏ வேல்யூ என்ன பி வேல்யூ என்னன்றதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே சம்மு ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்சிடும். இப்போ ஏ என்னது, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் ஏ. அப்போ ஏக்கு பதில் இங்கே இருக்கிறது மைனஸ் ஃபோர், பிக்கு பதில் இருக்கிறது 2. இது அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஏஎக்ஸ் இ பவர் மைனஸ் 4x பை 4 ஸ்கொயர் 16 ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4 இன்டு ஏ வந்து மைனஸ் 4 சைன் பிஎக்ஸ் பிஎக்ஸ்னால் இங்கே இருக்கிறது 2x மைனஸ் பி பி வேல்யூ எழுதிக்கோங்க காஸ் பிஎக்ஸ்னா 2x ப்ளஸ் சி. இப்போது இதுலேருந்து மைனஸ் 2 நம்ம காமனாக எடுக்க முடியும், அது காமனாக வெளியே எடுக்கல ஏன்னா ஏற்கனவே டிவைடில் ஒன்று இருக்கிறதுனால. அப்படி மைனஸ் 2 நம்ம எடுத்தோன்னா இ பவர் மைனஸ் 4x பை இது 20 ஆகிடும். இது நம்ம கேன்சல் பண்ண முடியும் 2 tens அது நம்ம அதை கேன்சல் பண்ணி கீழே அந்த ஸ்டெப் நெக்ஸ்ட் எழுதிக்கலாம். இது பார்த்திங்கன்னா மைனஸ் 2 வெளியே வந்தால் இது 2 சைன் 2x ப்ளஸ் காஸ் 2x ப்ளஸ் சி. இப்போ ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதிடலாம், மைனஸ் இ பவர் மைனஸ் 4x பை 10 2 சைன் 2x ப்ளஸ் காஸ் 2x ப்ளஸ் சி. இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுனால ஒரு 4 ஸ்டெப்லேயே இந்த சம்மை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் ஃபார்முலா தெரியலனா ரிப்பீட்டடாக போடுற நம்ம ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் அந்த ஃபார்முலா தெரியலனா நம்ம ஃபஸ்ட் ரோமன் லெட்டரில் ஏற்கனவே வந்து எப்படி ரிப்பீட்டடாக போடணும்னு உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன், அந்த மாதிரி நீங்கள் கொண்டு போகலாம். ஆனால் ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க ஸோ தட் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.